நாங்கள் ராசிபலன் பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் விட்டு கொடுத்தல் சம்பந்தமாக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். டிலக்ஸி சொன்னது போல பல விடயங்களில் வந்து இந்த விட்டு கொடுத்தல் வந்து இருக்கின்றது. உண்மையான உறவை வந்து விட்டு கொடுப்பது வந்து கஷ்டம்தான், நிறைய கஷ்டம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற சமயத்தில் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். விட்டு கொடுக்கின்ற போது அந்த நேரத்தில் ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து உண்மையான அன்பாச்சே, அது எப்படி விட்டு கொடுப்பது? அன்பை இரண்டு விட்டு கொடுப்பது கஷ்டம் தான். அன்பு நிச்சயமாக இந்த உலகத்துல வந்து எது நிலையானது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும்தான் நிலையானது. அது கூட சில பேர் கேட்டாலும் சொல்லுவாங்க, என்னடா வாழ்ற காலகட்டம் தானே, அதுல எங்கடா நிலையெல்லாம், எனக்கு ஒண்ணுமே நிலையில, நானே நிலை இல்லாத போது என்ன அன்பு எல்லாம் நிலையை பற்றி பேசிட்டு இருக்கேன், விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சில பேர் பேசுவாங்க. இருந்தாலும் நாங்க அந்த வாழ்ற காலகட்டத்துல பெற்ற சில விஷயங்களை, அதுவும் பெற்ற அன்பை வந்து விட்டு கொடுப்பது ரொம்பவே கடினமானதுதான். சரி, நாங்க அந்த விட்டு கொடுப்பு பற்றி பேச நாங்க விரும்பல. ஏன்னா அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் வேற விட்டு கொடுப்பை பற்றி கதைப்பலாம். டிலக்ஷி சொன்னது போல இப்ப குடும்பம், ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டா கூட தந்தை தாய் பிள்ளை மகன் அப்படி என்று இருப்பார்கள். அவர்கள் வந்து சண்டை வரும்பொழுது வந்து அந்த சண்டை வரும்பொழுது யாரன் ஒரு ஆள் விட்டு கொடுத்தால் தான் அந்த சண்டை வந்து வளரும். இல்ல, அதாவது நீங்க சொல்வது போல ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி கிடையில வந்து ஒரு காலம், ஒரு கொஞ்சம் காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா, இந்த உலகத்திலேயே தாங்க தான், இந்த உலகத்திலேயே சந்தோஷம் நிறைஞ்சவங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு கட்டம் வருகின்ற போது வேலை தேட, ஏதாவது வீட்டுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்ற போது அங்க பிரச்சனை வரும், ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரச்சனை வரும். அதாவது குடும்பம்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவினு சொன்னா தண்டப்பால பிரச்சனை வரும். அந்த இடத்துல வந்து ஒரு சார் ஒரு மனைவி ஒரு இடத்துல விட்டு கொடுத்தா, ஒரு இடத்துல கணவன் விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்குற பட்சத்துல விவகாரத்து என்ன, அந்த விவகாரம், அந்த வார்த்தை கூட இல்லைன்னா அப்படிலாம் சரி விடுங்க, அப்படியான நிலைமை கூட எப்பவுமே வராதுன்னு சொல்லணும். ஸோ அங்க விட்டு கொடுப்பு தான் எங்களுடைய உறவை வந்து பலப்படுத்துதுன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்த விட்டு கொடுப்பு பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம். அடுத்த பகுதியான முக்கியமான பகுதின்னு சொல்லலாம், ராசி பலன் பகுதி. அதாவது குறிப்பா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இன்றைய ராசி எங்களுக்கு எவ்வாறு அமைய போற போகுது, எவ்வளவுதான் காலங்கள் மாற்றம் அடைந்தாலும் நவீனம் உங்களை வந்து ஆட்கொண்டாலுமே இந்த ராசி பலனை வந்து எல்லாருமே நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாங்க இணைந்திருக்கலாம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசணியில் ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிதசின்கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் ஆடி மாதம் இரண்டாம் நாள் 17/7/2020 வெள்ளிக்கிழமையாகும். இன்று துவாதசி திதி கூடிய நாளாகும். ரோகிணி நட்சத்திரம் கூடிய நாளாகும். இன்று மரண யோகம் கூடிய நாளாகவும் அமைந்து விடுகின்றது. இராகு காலம் 10:30 தொடக்கம் 12 வரை இராகு காலம். சுப நேரம் காலை 6 தொடக்கம் 7:30 வரையும், 7:30 வரையும் சுப நேர காலமாகும். இன்று மரண யோகம் கூடிய நாளாக அமைந்து விடுகின்றது. இராசி மண்டல அமைவின் படி இன்று சந்திரன் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இரண்டாவது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார், இராகு பகவானோடு சேர்ந்திருக்கின்றார். கடகத்திலே சூரிய பகவான், தனுராசியிலே வியாழன் ஆட்சி பெற்றிருக்கிறார், சனி கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். மீனராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற இன்றைய ராசி மண்டல அமைவின்படி மீடராசி நேயர்களுக்கு பொருளாதாரம், பொருட்சேர்க்கை, தனம் கிடைக்கக்கூடிய நாளாகும். கல்வி கருந்தனமாகிய நாளாகவும் அமைந்து விடுகின்றது. கல்வி சிறப்புகள் மீடராசி நேயர்களுக்கு இன்று கிடைக்கும். இடபராசி நேயர்களுக்கு கைமேல் வெற்றி இன்றைய நாளாகும். எனவே இன்று இடபராசி நேயர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. ஆயினும் எதிர்ப்பாளர் சார்ந்த வகையிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆணாயின் பெண்ணாலும், பெண்ணாயின் ஆணாயும், இவர்களினாலே சில தடங்கல்கள் அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக அமைந்து விடுகிறது.
பிடபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நலம் மிக்க நாளாகும், நன்மைகள் கிடைக்கும், உடல் உபாதைகள் நோய்கள் இருந்தால் இன்று குணமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல மருந்தும் நல்ல ஒத்தடமும் சிறப்பு வாய்ந்ததாகும். கடகராசி நேயர்களுக்கு இன்று நற்செயல்கள் வாய்க்கப்பெற்றிருக்கும். யாராவது ஏதாவது காரண காரியங்களை அடிப்படையிலே நற்செயல்களில் ஈடுபட வேண்டிய தேவைகள் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நிம்மதியாக இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து கொள்ளும். மன உளைச்சல்கள் நீங்கிக் கொள்ளும். கன்னிராசி நேயர்களுக்கு பணிவும் இரக்கமும் இன்றைய நாளிலே இருக்க வேண்டும். கனம் பண்ணி கொள்ளக்கூடியதாகவும் பெரியோர்களை மதித்து செயற்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்து விடுகிறது. துளாராசி நேயர்களுக்கு நன்மை மிக்கதாகும். நியாயம் நீதி நேர்மை போன்றவற்றை துலாக்கோல் போல இருந்து தீர்த்து வைக்கின்ற பொறுப்புகள் இன்று அமைந்து கொள்ளும். விருச்சிகராசி நேயர்களுக்கு கோபம் கொள்ளாமல் அமைதியாக காரியங்களை கை சேர்த்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கும். கூட்டு முயற்சியினாலே இன்று பலவிதமான பிரச்சனைகள் நீங்கிக் கொள்ளும். தனுராசி நேயர்கள் வேகம் விவேகம் போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புத்தி சாதுரியத்தினாலே சமயோஜித புத்தியை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்றைய கருமங்கள். எனவே தனுராசி நேயர்கள் சமயோசிதமாக நடக்க வேண்டும். மகர ராசி நேயர்கள் இன்று புதிய புதிய பரிசுகள் அல்லது வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய நாள் மகர ராசி நேயர்களுக்கு நன்றுடையதாக அமைந்து விடுகின்றது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று தனித்து இயங்க முடியாது, யாராவது ஆதரவுகளோடு செயற்பட வேண்டும். இந்த நாளுக்குரிய வகையில் மீனராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கிய நாளாகும். மகிழ்ச்சி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு செயற்பட வேண்டும். பொதுவாக விருச்சிக ராசி நேயர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் சிறப்புடையதாகும். வாழ்க்கை சார்ந்த விடயங்களிலே மிக கவனமாக அமைந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபம் அஸ்து, சுபம் நன்றாக.